நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தராமல் வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் இந்த உலகம் இன்னமும் பச்சை பசேர் என்று தழைத்திருப்பதற்கு காரணமே அன்பும் மனித நேயமும் தான் சுருங்கி வரும் மனித மனங்களில் சில உணர்வு பிழம்புகளும் நெகிழ்ச்சி சம்பவங்களும் தான் மிச்சம் உள்ள வாழ்க்கையை உயிர்ப்புடன் வைத்திருக்க உதவி கொண்டிருக்கின்றது அப்படி ஒரு சம்பவம் தான் கன்னியாகுமரியிலும் நடந்துள்ளது நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைத்தீர்க்கும் கூட்டம் நேற்று நடந்துள்ளது இந்த கூட்டத்துக்கு கலெக்டர் அரவிந்த் தலைமை தாங்கியுள்ளார் இதில் கலந்து கொள்வதற்காக மாவட்டம் முழுவதும் இருந்தும் ஏராளமான விவசாயிகள் வந்திருந்தனர் அவர்கள் கையில் ஏராளமான கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களும் இருந்துள்ளன கூட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கோரிக்கை மனுக்களை கலெக்டர் அரவிந்த் பெற்றுக்கொண்டார் பிறகு விவசாயிகளிடம் கருத்து கேட்பு நடந்துள்ளது பல விவசாயிகள் தங்களின் கருத்துக்களை கூட்டத்தில் முன்வைத்தனர் முக்கியமாக யூரியா உரம் கடந்த ஒரு மாதமாக தட்டுப்பாடு இருந்து வருவதாகவும் விவசாயிகளுக்கு தேவையான உரத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பெரும்பாலானோர் கோரிக்கையும் விடுத்துள்ளனர் இதைத் தவிர வேறு சில குறைகளையும் விவசாயிகள் கலெக்டரிடம் சொல்லி கொண்டிருந்தனர் அப்போது விஷ்ணு என்ற விவசாயி திடீரென மயங்கி கீழே விழுந்துவிட்டார் இதை பார்த்த கலெக்டர் உட்பட மொத்த பேரும் பதறிப்போய்விட்டனர் உடனடியாக அவருக்கு தண்ணீர் கொடுத்து மயக்கத்தை தெளிய வைத்தனர் பிறகு கூட்டத்தில் இருந்து அவரை மீட்டு வெளியே கொண்டு வர முயன்ற போது திடீரென அந்த விவசாயி வேதனையுடன் புலம்ப ஆரம்பித்து விட்டார் என்னுடைய விவசாய நிலத்தை இன்னொருத்தர் ஆக்கிரமிச்சிட்டாரு என் நிலத்தை அவர் தான் வச்சிருக்கிறாரு இதை பற்றி பல முறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை போலீஸுக்கு போய் மனு தந்தேன் ஆனால் அவங்க எதிர் மனுதாரருக்கு சாதகமாக இருக்காங்க என் நிலத்தில் பயிரிட்ட நெல்லு கதிர்களை அறுவடை செய்ய முடியாத நிலமை இருக்குது குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ளலாமான்னு இருக்கேன் என்றார் இதை கேட்ட சக விவசாயிகள் உங்களுக்கு உடம்பு சரியில்லை முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போகலாம் வாங்க என்று சொல்லி மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது அப்போது விவசாயி திடீரென அழ ஆரம்பித்து விட்டார் ஆஸ்பத்திரி எல்லாம் வேணா இங்கேயே நேரமாயிடுச்சு வீட்டில் மாடு வேற இருக்குது என்ன தேடும் புல்லறு மாட்டுக்கு போடணும் நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு அழுது கொண்டு சொல்லிவிட்டு போனார் அவர் அப்படி சொல்வதை கேட்டு அங்கிருந்தோர் உட்பட கலெக்டர் ஆபீஸே நிகழ்ச்சியில் உறைந்து போய்விட்டது இந்த சம்பவமானது பல பேர் முன்னிலையில் நடந்துள்ளதால் சமூக வலைத்தளங்களில் அந்த முதியவரின் புகைப்படமும் அந்த முதியவர் பேசிய நல்ல வார்த்தைகளும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது இந்த முதியவரை பற்றிய கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் இந்த நிகழ்ச்சி உண்மையிலுமே ஒரு நிகழ்ச்சிகரமான சம்பந்தம் சம்பவம் அப்படின்னே சொல்லலாம் இந்த விவசாயியோடைய கோரிக்கையை வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் அவர்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவார் இந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழ்ச்சியான சம்பவங்கள் இன்னமும் நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்